சத்குருவே சரணம். எல்லாமே இருக்கவங்க தான் இல்லை இல்லைன்னு புலம்புறாங்க ஏன் சாமி? இல்லாதவங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாங்க, சரிதானே சாமி? பொறாமை கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை வெற்றி பாதையில் பயணிக்கும். இதுதான் சாமி நீ வாழும் வாழ்க்கைக்கு ஆழமான அழகான அர்த்தம் இருக்கும் சாமி. வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறிய தைரியம் வேணும் சாமி. உன்னை நிலக்குலைய செய்யும் சம்பவங்கள் நிகழும்போது கூட அதை பார்த்து எப்பவும் பயப்படவே கூடாது சாமி. உன் கூட உன்னோட சரிகுறப்பா நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு தைரியத்தோடு இருக்கணும் சாமி. உன்னை சுமக்கும் பூமியே உன்னோட காலை கீழே தான் இருக்கு ஏன் சாமி? இந்த உலகத்தில் மிக கொடுமையானது வேலை செய்ய வேண்டிய வயசில் வேலை கிடைக்காம இருக்கிறது தான் ஏன் சாமி? எதுக்கும் கண் கலங்காத சாமி, எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ நீண்ட நாளா நீ என்கிட்ட வேண்டிக்கிட்ட நல்ல வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சாமி. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ போகிற. தேடி போய் பேசினா மதிக்கவே மாட்டாங்க, பேசாமல் ஒதுங்கி போனால் திமிருன்னு சொல்லுவாங்க. அவங்க தேவை எல்லாமே உன்னை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீ நல்லா புரிஞ்சுக்கோ சாமி. எப்போதுமே உன்னோட மனசில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும், என்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு உறுதியோடு இருக்கணும் சாமி. உறுதியோடு இரு சாமி, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வருதோ அப்போதான் சாமி நம்மளோட பயத்தில் இருந்து நம்ம முழுவதுமாக விடுபட முடியும். உனக்கான 6 கட்டளைகளை சொல்கிறேன், தவறாமல் கேளு. யாரையும் பின்தொடரவே கூடாது சாமி. கட்டாயத்தின் பேரில் யாரையும் உன் கூட இருக்க வைக்கவே கூடாது. உன்னோட மதிப்பை நீ உணரணும். மாற்ற முடியாத விஷயத்தை நீ ஏற்றுக்கணும் சாமி. உனக்கானதாக அது இல்லைன்னா அதை நீ கடந்து போகணும். முதல்ல உன்னை நீ நேசிக்கணும் சாமி. மனப்பூர்வமான முயற்சிகள் மகத்தான வெற்றியை தராமல் போகும் அப்படிங்கிற சரித்திரமே இல்லையே சாமி. அன்பாக இருக்கிற இடத்துல சிரிச்சு மறைச்சாலும் கவலைகள் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அன்பு இல்லைன்னா நீ அழுதே சொன்னாலும் அது நடிப்பாக தான் சாமி தெரியும். எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுல சாமி. உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மனுஷனோட மனசு. உண்மையை யாராலுமே மாற்றவோ அழிக்கவோ முடியாது ஏன் சாமி? அதை மறைக்கும் வலிமை யாருக்குமே இல்லை சாமி. நடந்தது என்னவா இருந்தாலும் நல்லதாகவே இருக்கணும் சாமி. இல்லைன்னா நடக்க போகிறத திருத்திடணும். எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்களோட மதிப்பு அவங்களோட செயல்களை தான் தீர்மானிக்கப்படுதே தவிர அவங்களோட உருவத்தை வச்சு இல்லை. நல்லதே செய் சாமி, நல்லதே நடக்கும். நல்லவங்களாவே வாழலாம் சாமி. உண்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கவங்களுக்கு சோதனைகள் பல வரலாம் சாமி, பல வரும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க சாதனைகள் படைக்கும் காலமும் வரும் சாமி. வாழ்க்கையில் எளிமையாக இருக்க பழகிக்கும் சாமி. மற்றவங்களுக்கு நல்லதை அதிகமாக கொடுங்க. மற்றவங்க கிட்டே இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. தேவை முடிஞ்ச பின்ன விலகி போகிற நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடுற சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காற்ற பந்தங்கள், இவங்க கூட இருக்கிறத விட தனியாக வாழ்கிறது எவ்வளவோ மேல் ஏன் சாமி? அதனால் நமக்கு இத்தனை சொந்தங்கள் இருந்துமே நம்ம தனிமையாக இருக்கோன்னு நினச்சி என்றைக்குமே கவலைப்படாத. உனக்காக உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கேன் சாமி. நிச்சயமாக இந்த உலகத்தில் உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி உன்னை பெரிய ஆளாக உருவாக்கி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னோட சத்குருப்பாவோடது. கவலைப்படாமல் இரு, நல்லதே செய், நல்லதே நடக்கும்.